தெரியல கேமரால எங்க இருக்கு இந்த இடம் இந்த சைடு ஃபுல்லாவே இந்த துப்பூர் கனவைன்றது வந்து ஒரு ஃபுல்லாவே ஒரு ஆக்சிடென்ட் ஆன சம்பவம் இது ஃபுல்லா ஃபைனலா ஈஷா டெம்பிள் வந்தாச்சு ஹலோ பீப்பிள் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு உங்களுக்கு ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க எங்கள் டைட்டிலை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க ஆமாம் வால்பாறை போயிட்டுருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறைக்கு ஒரு ஆறு பேர் இங்கேருந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஆறு பேரும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பைக்கில் தான் பிளான் பண்ணோம் இப்போ என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வேலூர் போயிட்டு வேலூர் தாண்டி பள்ளிக்கொண்டா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது வேலூர் தாண்டி பள்ளிக்கொண்டான்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே போயிட்டு அங்கே நம்ம வண்டியை போட்டுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா காரில் அங்கேருந்து கிளம்ப போகிறோம் இதுதான் வந்து பிளானு ஏன் பிளான் வந்து பைக்கிலேருந்து காருக்கு மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட வண்டி ஒன்று எஃப்இசட்டு அந்த பைக்கு பார்த்தீங்கன்னா டயர் வந்து ரெண்டு டயரும் சேஞ்ச் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் வந்து ஜென்ரல் சர்வீஸாக விடணும் அதுவே அப்படி இப்படின்ட்டு ஒரு 2000 ரூபா மேலே ஆகிடும் மொத்தமாக ஒரு எஸ்டிமேட்டட் போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 மேலே 10,000 to 12,000 அப்படி பட்ஜெட் வச்சுக்கிட்டாலும் அவர் என்ன பிளான் பண்ணார்னா நம்ம ஏன் அந்த நான் சர்வீஸ் பண்ணுற காஸ்ட்டை எடுத்து நம்ம காரில் டீசல் போட்டுக்கக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணார் சரி ஓகே அதுவும் நல்லா தான் இருந்துச்சு நானும் வந்து காரில் வந்து நிறைய வாட்டி லாங் போயிருக்கேன் ஆனால் விளாக் பண்ணதில்லை சரி ஓகே நம்மளுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமே இதை கொஞ்சம் கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நானும் ஓகே அப்படின்னு சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 9:00 ஆகுது இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே நாளைக்கு தான் கிளம்புறதா பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் இன்றைக்கியே கிளம்பிட்டோம் தேர்ஸ்டேவே கிளம்பிட்டோம் ஃப்ரைடே போட்ட பிளான் வந்து தேர்ஸ்டே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கேருந்து டைரெக்டாக அங்கே போயிட்டு நைட்டு வந்து அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நைட் அங்கே தூங்கிட்டு காலையில் ஒரு 5:00 மேலே அப்படியே பொறுமையாக இருந்து காரில் கிளம்பி போய் சேர வேண்டியதுதான் ஸ்டாப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து டைரெக்டாக அங்கேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் அவுட்டரில் இருக்க ஈஷா டெம்பிள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அங்கே போயிட்டு அங்கே ஈஷா டெம்பிள் பார்த்துட்டு கோயம்புத்தூர் அவுட்டர் இல்லை பொள்ளாச்சி அவுட்டர் இல்லை பொள்ளாச்சி இன்னரில் கூட ரூம் எடுத்துகிட்டு தங்கிட்டு சாட்டர்டே மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வால்பாறை நாங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து அந்த மேலே ஏற சீனிக்கெலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அதால் வந்து நாங்கள் மார்னிங் தான் வந்து கிளம்ப போகிறோம் சாட்டர்டே மார்னிங்கு இன்னொரு விஷயம் மெயினாக நான் சொல்லணும்னு நினச்சேன் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு வால்பாறையில் இ பாஸ் தேவை இது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில வால்பாறையில் இ பாஸ் தேவை இ பாஸ் வந்து நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம் அவர் பண்ணிட்டேன்னு சொன்னார் அவரை போய் கேட்டால் தான் தெரியும் இ பாஸ் தேவை இபாஸ் இல்லைனா மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க அதையும் நான் சொல்லிக்கிறேன் யாராச்சும் வால்பாறை போகிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா இபாஸ் கண்டிப்பாக தேவை இது கார் ட்ரிப்புன்றதால் வந்து பைக் ட்ரிப்னால் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தேன் சரி ஓகே காரில் போகிறது தானே ஓகே பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது ஏன்னா லாங் போயிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் அந்த கார் ட்ரிப்பு ஒரு விளாகோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நான் கொஞ்சம் கெயின் பண்ணிக்கணும் ஏன்னா இந்தமாரி ஒரு பிளான் வந்து இதுக்கப்புறம் கிடைக்குமான்னு தெரியல கார் ட்ரிப்பு பைக்கில் இதுக்கப்புறம் நான் ரெகுலராக போயிட்டு தான் இருப்பேன் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் காரில் நம்ம வந்து வ்ளாக் பண்ணுறதுன்றது இந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுச்சு அதால் தான் வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் இது வந்து மாதவரம் பைபாஸ் இது சாரி மாதவரம் அந்த பிரிட்ஜு போகலாம் ஓவர் பிரிட்ஜு அது நேராக போனால் ஒரே அந்த திருச்சி ஹைவேஸ் அதை பிடிச்சிக்கலாம் நம்ம வந்து லெஃப்ட் இறங்கி கீழே மதுரையில் பிடிச்சி பெங்களூர் அந்த ரூட்டு பெங்களூர் ஹைவேஸை பிடிச்சி அப்படியே போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா பெருசாக ரைடிங் கேஸ் எதுவுமே போடல ஏன்னா நான் மார்னிங் வந்து காரில் தானே போகிறோம் அப்படின்ட்டு ஒரு சோம்பேறித்தனலாம் இல்லை இந்த ரூட் வந்து எனக்கு என்ன சொல்கிறது ஒரு அடித்து துவச்ச ரூட்டு அதால் வந்து எனக்கு தெரியும் என்ன எப்படி எப்படி போகணும் அப்படிலாம் நல்லாவே தெரியும் அதால் நான் மேனேஜ் பண்ணிப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருசாக ரைடிங் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் க்ளவுஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன் மற்றபடி இந்த மாதிரி என்ன மாதிரி இந்த ரைடிங் கேஸ் இல்லாமல் உங்களை ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன் நான் ஏதோ எனக்கு இப்போ ரொம்ப பழகின ரூட்டு அப்படின்றதால வந்து நான் போடாமல் வரேன் நீங்கள் தயவு செய்து இந்தமாரி பண்ணாதீங்க நான் பண்ணவும் நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வாலாஜா டோல் வந்துருச்சு வா சரியான டிராஃபிக்ங்க இந்த லாரி கண்டெய்னரு அது இதுன்ட்டு சரியான டிராஃபிக்கு டிராஃபிக்கில் நல்லா மாட்டிக்கிட்டோம் பைக்குக்கு போகிறதுக்கு ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் வழி விட்டுருக்கானுங்களா சரி அப்படியே அடைச்சிட்டு நிற்கிறானுங்க எல்லாம்
இப்போ இந்த இடத்துல ஒரு டீ மட்டும் சாப்பிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி ஒரு பிளானு. நாளைக்கு வந்து காரில் நாங்கள் கிளம்பும்போது நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இதோட இன்னைக்கு ஃபுல்லாக நான் முடிச்சுக்கிறேன், நாளைக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ஹலோ பீப்புள், பேக் வித் த சேம் வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 பேர் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு, ஆனால் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் 5 பேர் தான் போயிட்டுருக்கோம். ஏன் வாய்ஸ் ஓவர்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஞாபகம் இல்லாத வந்து அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து மியூசிக் போயிட்டு இருந்தது, அதை நான் கவனிக்காமல் வீடியோ எடுத்துட்டேன். அதனால வாய்ஸ் ஓவர். அதால் இந்த இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இப்போ நிப்பாட்டி இருக்கோம், ஒரு டீ சாப்பிட்ல அப்படி நிப்பாட்டி இருக்கோம். வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வியூவாக இருக்குது, அதனால தான் நிப்பாட்டோம் டக்குன்ட்டு. அந்த வியூ நான் மட்டும் பார்த்தா உங்களுக்கு நல்லா இருக்காது இல்லை, நீங்களும் சேர்ந்து பாருங்கள். ஆக்சுவலாக பின்னாடி ஒரு பார்க் ஒன்று இருக்குது, ஒரு குட்டியாக ஒரு பார்க்கு, சின்ன பசங்க விளாட்றதுக்கு கொஞ்சம் பார்க் மாரி நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த வியூவை பாருங்களேன், அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே சுற்றி அங்கே மேலே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, கேமராவில் எங்கிறது இந்த இடம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது, அப்படியே இறங்குது பனி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது, நல்லா இருக்குது, சூப்பராக. இதெல்லாம் பார்க்கணுங்க, இதெல்லாம் நேச்சர்லாம் ரசிக்கணும், ஆனால் வாழ்க்கை. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தினந்துருக்கோம். அப்படியே போகிற வழி ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிட்டே தான் இருக்க போகிறேன். இந்த ரைடு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. ஜாலியாக இருப்பா. வேற லெவல் பண்ணுங்க. அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி நானு. என்ன சொல்றது, அதிபயங்கரமான ஒரு டேஞ்சரஸ் பாயிண்ட்டு.
நல்ல ஒரு டர்ன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி பள்ள மாரி போட்டிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் வந்து தடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த ஒரு டர்னிங்கு இந்த ஒரு டர்னிங் இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த துப்பூர் கணவாய்ன்றது வந்து ஒரு ஃபுல்லாகவே ஒரு ஆக்சிடென்டான சொல்லி தான் இது ஃபுல்லாக சிலை பார்க்கறது முன்னாடி இங்கே வந்து அதோட சிஷிய பிள்ளை மாதிரி இருக்காரு சின்ன சிலை ஈஷா டெம்பிள் வந்தாச்சு சத்தியமாக வேறு லெவலில் இருக்காரு வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இடம் இது பா அநியாயத்துக்குன்னா பெருசாக இருக்கு இந்த சைடு ஃபுல்லாக ஒரு என்ன சொல்கிறது ஏக்கர் கணக்கில் காலியாக இருக்குது இந்த சைடு அதேமாரி இந்த சைடும் ஏக்கர் கணக்கில் காலியாக இருக்குது பின்னாடி எப்படின்னு தெரில நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் இது வந்து நான் பகலில் வந்திருந்தேன்னா எனக்கு நல்லா வியூ சூப்பராக இருந்திருக்கும் முழுசாக என்னென்ன இருக்குது தெரிஞ்சிருக்கும் நைட்டில் வந்ததால் என்னால் ஒன்றும் பெருசாக காமிக்க முடியல எனக்கே ரொம்ப ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது நான் பார்த்தீங்கன்னா அந்த நைட் டைமில் வந்து கூட்டம் அதிகமாக வராது போல் நம்ம ஃப்ரீயாக பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சேன் நான் இன்னும் என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5 o'clock மேலே விட மாட்டாங்க அப்படி சொன்னாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கூட்டம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கனால உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல இங்கே ஃபுல்லாக சுற்றி கூட்டம் உங்களுக்கு கேமராவில் அவ்வளோ தெரியாது ஏன்னா பகல் வந்திருந்தால் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் நைட்டில்ன்றதால உங்களுக்கு வியூ எதுவுமே பெருசாக தெரிஞ்சிருக்காது முடிஞ்சால் நான் ரிட்டர்ன் வரும்போது பகலில் வந்தால் ட்ரை பண்ணுறேன் மேபி பாசிபிளாக இருக்கலாம் இல்லை முடியாமலும் போகலாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு
இவரை விட்டு கிளம்புறதுக்கே மனசே இல்லை. இருந்தாலும் கிளம்பிதான் ஆகணும். ரிட்டர்ன் வரும்போது ஏதாச்சும் சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக இவரை மீட் பண்ணுவோம். திரும்பி கீழே வந்து ஒரு டிவோஷனல் பிளேஸ் மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல, அங்கே பார்த்தாச்சு. இப்போது நான் டைமும் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கிளம்பி டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வால்பாறையில், சாரி பொள்ளாச்சியில் ஒரு ரூம் எடுத்திருக்கோம். அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா வால்பாறை மலை மேலே ஏறப்போகிறோம். இ பாஸ் வந்து அப்ளை பண்ணிட்டோம். அஞ்சு பேருக்குமே இ பாஸ் அப்ளை பண்ணியாச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு போயிட்டு டைரெக்டாக மலை ஏற வேண்டியது தான் பாக்கி. ஆனால் இங்கேருந்து இவரை பிரியறதுக்கு எங்களுக்கு மனசே வரல. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்காரு. இவருக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு, ஏன்னா அவங்க வந்து எனக்காக மட்டும்தான் இங்கே வந்தது. டேரெக்டாக பொள்ளாச்சி போகிறதா எனக்காக மட்டும்தான் இங்கே வந்தது. நான் தான் அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் இங்கே போகலாம் போகலான்னு. அவங்கள போட்டு உயிரை வாங்கி வர வச்சு ஏதோ பண்ண வச்சிட்டேன். இவரை பார்த்தாச்சு, ஆனாலும் இங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லை. இவரை விட்டு போகணுமே அப்படின்னு மனசே இல்லை. பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன், அதாவது முடிச்சுக்கிறேன். பார்ட் டூ வந்து இதோட இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோலாம் நீங்கள் பார்ட் டூ தான் பார்ப்பீங்க. நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, இல்லை நம்ம சேனல் யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டு பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா தான் இதுக்கப்புறம் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். ஓகே.